முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 106. தலைப்பு காலவரின் பிடிவாதம். காலவாஸ் ஆப்ஸ்டினசி. உத்யோக பருவா செக்ஷன் 106. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 35. இந்த பதிவின் சுருக்கம்: நாரதர் துரியோதனுக்கு காலவர் மற்றும் விஸ்வாமித்திரரின் கதையை சொல்ல ஆரம்பித்தது. தவம் இயற்றிய கொண்டிருந்த விஸ்வாமித்திரருக்கு பணிவிடை செய்த காலவர், காலவரின் சேவையால் மகிழ்ந்த விஸ்வாமித்திரர், காலவரை சீடன் நிலையில் இருந்து விடுவித்தது, குரு தட்சணை கொடுக்காமல் தான் போகக்கூடாது என காலவர் பிடிவாதம் பிடிப்பது, விஸ்வாமித்திரர் கேட்ட குரு தட்சணை. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 106, காலவரின் பிடிவாதம். இப்பதிவிற்குள் நுழைவோம். ஜனமேஜயன் வைசம்பாயனரிடம் சொன்னான், ஓயாமல் தீமைகளில் ஈடுபட்டு பேராசையில் குருடாகி தீய வடிகளுக்கு அடிமையாகி தனக்குத்தானே அழிவை தீர்மானித்து உறவினர்களின் இதயங்களில் துன்பத்தை எழுப்பி நண்பர்களின் துயரங்களை மேம்படுத்தி தனது நலன் விரும்பிகள் அனைவரையும் வேதனைப்படுத்தி எதிரிகளின் மகிழ்ச்சியை அதிகரித்து தவறான வழியில் நடந்து கொண்டிருந்த அவனை, அந்த துரியோதனனை அவனது நண்பர்கள் ஏன் தடுக்கவில்லை? அமைதியான ஆன்மா கொண்டவனும் குருகுலத்தின் பெரும் நண்பனுமான அந்த புனிதமானவனே, அதாவது கிருஷ்ணனோ, பெரும் பாட்டனோ அதாவது பீஷ்மரோ, பாசத்தினால் அவனிடம், அந்த துரியோதனிடம் ஏன் ஏதும் கூறவில்லை என்று கேட்டான். அதற்கு வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார், ஆம், அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் பேசினான். எது நன்மையோ அதை பீஷ்மரும் பேசினார், நாரதரும் இன்னும் அதிகம் சொன்னார். இவர்கள் சொன்னது அனைத்தையும் கேட்பாயாக. வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார், நாரதர் துரியோதனிடம் சொன்னார், நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கும் நபர்கள் அரிது, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பதும் அரிது. ஆலோசனை தேவைப்படும் நண்பன் இருக்கும் இடத்தில் ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பன் இருப்பதில்லை. ஓ குருகுல மகனே துரியோதனா, நண்பர்களின் வார்த்தைகள் கேட்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பிடிவாதம் தவிர்க்கப்பட வேண்டும், ஏனெனில் அது தீமைகள் நிறைந்ததாக இருக்கிறது. இது தொடர்பாக பழங்காலத்தில் தனது பிடிவாதத்தால் அவமானத்தை சந்தித்த காலவரின் கதை மேற்கோளாக சொல்லப்படுகிறது. பழங்காலத்தில் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த விஸ்வாமித்திரரை சோதிப்பதற்காக வசிஷ்ட முனிவரின் உருவத்தை தாங்கி தர்மனே, அந்த தர்மதேவனான யமனே அவரிடம், அந்த விஸ்வாமித்திரரிடம் நேரடியாக வந்தான். ஏழு முனிவர்களில் அதாவது சப்த ரிஷிகளில் ஒருவரின் அந்த வசிஷ்டரின் உருவத்தை தரித்த அவன், அந்த தர்மன், ஓ மன்னா துரியோதனா, போலியாக தான் வசித்திருப்பது போலவும் உண்ண விரும்பி தான் வந்திருப்பது போலவும் கௌசிகரின் அதாவது விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்தை அடைந்தான். இதன் காரணமாக பரபரப்படைந்த விஸ்வாமித்திரர் பரமாண்ணத்தின் அதாவது அரிசியும் பாலும் கலந்து தயாரிக்கப்படும் சருவை சமைக்க ஆரம்பித்தார். அந்த அற்புத உணவை தயாரிக்க கவனம் எடுத்துக்கொண்டதன் விளைவாக அவரால் தனது விருந்தினருக்கு அதாவது வசிஷ்டரின் உருவத்தில் வந்திருந்த தர்மனுக்கு சரியான முறையில் பணிவிடை செய்ய முடியவில்லை. அந்த விருந்தினர் தர்மன் மற்ற தவசிகளால் கொடுக்கப்பட்ட உணவை உண்ட பிறகே விஸ்வாமித்திரர் தான் சமைத்த ஆவி பறக்கும் உணவுடன் அவனை, அந்த தர்மனை அணுகினார். அந்த புனிதமானவனோ அதாவது தர்மனோ, நான் ஏற்கனவே உண்டுவிட்டேன், இங்கேயே காத்திரு என்றான். இப்படி சொன்ன அந்த புனிதமானவன் தான் வந்த வழியே சென்று விட்டான். இதனால் ஓ மன்னா துரியோதனா, ஒப்பற்றவரான அந்த விஸ்வாமித்திரர் அங்கேயே காத்திருந்தார். அந்த உணவை தனது தலையில் வைத்து தன் கரங்களால் அதை தாங்கி பிடித்தவாறே காற்றை மட்டுமே உண்டு வந்த அந்த கடும் நோன்பு கொண்ட தவசி விஸ்வாமித்திரர் கட்டையைப் போல தனது ஆசிரமத்திலேயே நின்றார். அப்படி அவர் அதாவது அந்த விஸ்வாமித்திரர் அங்கே நின்று கொண்டிருந்த போது மரியாதை, பெரும் மதிப்பு, பாசம் மற்றும் இனியன செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட காலவர் என்ற பெயருடைய தவசி அவருக்கு, அந்த விஸ்வாமித்திரருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். இப்படியே 100 வருடம் கடந்ததும் மீண்டும் வசிஷ்டரின் உருவை ஏற்ற தர்மன் உண்ணும் விருப்பத்துடன் கௌசிகரிடம் அதாவது விஸ்வாமித்திரரிடம் வந்தான். அவ்வளவு நாளும் காற்றை மட்டுமே உண்டு தலையில் உணவுடன் நின்று கொண்டிருந்தவரும்
பெரும் ஞானம் கொண்ட பெரும் முனிவருமான விஸ்வாமித்திரரை கண்ட தர்மன் இன்னும் சூடாகவும் புதியதாகவும் இருந்த அந்த உணவை ஏற்றான். அந்த உணவை உண்ட அந்த தேவன் தர்மன், அதாவது அந்த தேவன் தர்மன் விஸ்வாமித்திரரிடம் சொன்னான், ஓ மறுபிறப்பாள முனிவரே, நான் மன நிறைவு கொண்டேன் என்று சொல்லி சென்று விட்டான். தர்மனின் அந்த வார்த்தைகளால் சத்திரிய தன்மையை விட்டு நீங்கி அந்த நிலையை அடைந்ததன் காரணமாக விஸ்வாமித்திரர் மகிழ்ச்சியில் நிறைந்தார். தனது சீடனான தவசி காலவரின் சேவைகள் மற்றும் அர்ப்பணிப்பால் மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவரிடம் அந்த காலவரிடம் சொன்னார், ஓ காலவா, நான் உனக்கு விடை கொடுக்கிறேன், நீ விரும்பிய இடத்திற்கு செல் என்றார். இப்படி தனது ஆசானால் கட்டளையிடப்பட்ட காலவர் மிகவும் மகிழ்ந்து பெரும் பிரகாசம் கொண்ட விஸ்வாமித்திரரிடம் இனிமையான குரலில் சொன்னார், ஆசானாக இருந்த உமது சேவைக்கு நான் இறுதி குடையாக, அதாவது தட்சிணையாக என்ன கொடுக்க வேண்டும்? ஓ மதிப்பை அளிப்பவரே விஸ்வாமித்திரரே, இந்த இறுதி குடையின், அதாவது தட்சிணையின் விளைவாலேயே ஒரு வேள்விகள் வெற்றியடையும். இதுபோன்று கொடையளிப்பவன் முக்தியை அடைகிறான். உண்மையில் இந்த கொடைகளே ஒருவன் சொர்க்கத்தில் அனுபவிக்கும் கனிகளாகும், அதாவது பலன்களாகும். அமைதி குடிகொண்டவனாக அவன் கருதப்படுவான். எனவே நான் எனது ஆசானுக்கு என்ன கொண்டு வர வேண்டும்? ஓ அதை சொல்லும் என்று கேட்டார். தனது சேவைகளின் மூலமாக காலவர் ஏற்கனவே தன்னை வென்றுவிட்டதாக அறிந்த ஒப்பற்ற விஸ்வாமித்திரர் காலவரிடம் சொன்னார், போ போ என மீண்டும் மீண்டும் சொன்னார். ஆனால் விஸ்வாமித்திரரால் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டும் காலவர் மீண்டும் அவரிடம் சொன்னார், நான் என்ன கொடுக்கட்டும் என்று கேட்டார். காலவர் தரப்பில் இருக்கும் பிடிவாதத்தை கண்ட விஸ்வாமித்திரர் சற்றே கோபமடைந்து இறுதியில், 800 குதிரைகளை எனக்கு கொடு, அவை ஒவ்வொன்றும் சந்திரனின் கதிரைகளைப் போல வெண்மையாக இருக்க வேண்டும், மேலும் அவை ஒவ்வொன்றிலும் ஒரு காது கருப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். ஓ காலவா, தாமதிக்காதே, போ என்றார் விஸ்வாமித்திரர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 106 காலவரின் பிடிவாதம் இப்பதிவு நிறைவுற்றது.